ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், லாஸ்ட்டாக இல்லை ஒரு 2-3 வீடியோஸ் சம்திங் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட ரேடியேட்டர் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா வந்து அவங்களோட பைக்கை கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து ஓவராக கேர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ, நான் கூட தான் இதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்றது நான் அந்த வீடியோவில் போட்டுட்ருப்பேன். ஸோ அது எப்படி கிளியர் ஆச்சு, என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீ ஒரு என்ன ஸ்டோண்டோடோ இல்லை வேறு ஏதாவது பைக், அதாவது கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பைக் வச்சுருந்தீங்களா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி வந்து அந்த தப்பை பண்ண மாட்டேங்க, சப்போஸ் தெரியாமல் பண்ணிட்டால் கூட அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்ல, அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த ஹெல்ப் வந்து பண்ணது யார் அப்படின்னா வந்து ரஞ்சித், அவர் பேர் வந்து ரஞ்சித், அவர் சிட்டி சைடில் தான் எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன் மெடசையில். ஸோ எனக்கு சரியாக தெரியல, அவர் தான் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணார், இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணார், அப்புறம் மொபைல் நம்பர் கேட்டார், இந்த மாதிரி நான் கால் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு, நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நானும் அவருக்கு கால் பண்ணேன், ரெண்டு பேருமே பேசணும், நான் வந்து என்ன ப்ராப்ளம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றது அவர்கிட்ட சொன்னேன். அவர் சம்திங் ஏதோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கால் பண்ணார், நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ப்ரோ தெரியாமல், அது என்ன பண்ணுறது தெரியல, என் ரேடியேட்டர் ரன் ஆக மாட்டேங்குது, இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவரும் இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ, அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஷோரூமில் எடுத்து போகாதீங்க, தேவையில்லாத வேலை, அது காசு வந்து 700-800 சம்திங் பிடிங்கிப்பாங்க. ஸோ வேணாம் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுதான் பார்க்க போகிறோம், நான் என்ன பண்ணேன், அவர் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக என்ன கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் நடந்துட்டால் கூட அவங்க கொஞ்சம் சரி பண்ணிப்பாங்க, அந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுப்பாங்க, ஷோரூம் வரையும் கொண்டு போய் காசு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குவாரண்டைன் யூஸ் பண்ணுற பைக் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, அது என்ன ப்ராப்ளம் வந்து எனக்கு அவர் கிளியர் பண்ணார் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து குவாரண்டைன் வந்து நான் ஓவர் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடு வரையும் போட வேண்டியது நான் வந்து ஃபுல்லாக டிஸ்டன்ஸ், இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன். கால் பண்ணி சொன்னது என்னென்னா வந்து ப்ரோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, இது பாட்டமில் வந்து ஒரு டேப் இருக்கும், அந்த பைப் இருக்கும், அந்த பைப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அந்த ஒரு கிளாம்ப் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டெய்னரில் இருக்கிற கூலண்ட் டயர் எல்லாமே வெளியே வந்துடும். அது வந்துட்ட பிறகு நீங்கள் கரெக்டாக மேக்ஸிமம்னு ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், அதோட வந்து உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் வந்து கிளியராக ரன் ஆகிடும் ப்ரோ, ரன் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அது ஏன் ப்ரோ அந்த மாதிரி ஆகுது, ஃபுல்லாக ஃபில் பண்ணால் ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்றது அவர்கிட்ட நான் கேட்டேன். ஃபுல்லாக ஃபில் பண்ணால் வந்து ஏர் சர்க்குலேஷன் சுத்தமாக இருக்காதான், ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து ரேடியேட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா, அதாவது கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கணும் ப்ரோ, அதில் தான் வந்து கரெக்டாக ரேடியேட்டரில் இருக்கிற அந்த கூலண்ட் டயர் வந்து ஃபேன் உள்ளே போயிட்டு அது இன்ஜின் உள்ளே அனுப்பி ஓரளவுக்கு இன்ஜின் வந்து கூல் பண்ணும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிங்கன்னா சுத்தமாக ஏர் சர்க்குலேஷனே இருக்காது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து மேக்ஸிமம் தாண்டி போகுது தெரியுதுங்களா, ஆனால் வந்து அங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள், சைட் ஸ்டாண்ட் போட்டால் வந்து கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக இருக்கணும், அதுதான் அவர் எனக்கு சொன்னார். ஸோ அவர் ஓரளவுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் மெக்கானிசம் பற்றி. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களால் தான் வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆச்சு, தேவையில்லாமல் காசு செலவாயிருக்கும். அதில் இருக்கிற கூலண்ட் டயர் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு இந்த டேப்பை பழைய மாதிரி இந்த டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு வந்து நான் ஊற்றினேன் அதில். ஸோ இதை நான் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் அந்தளவுக்கு தெரியல, முன்னே இருந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஹீட் தெரியல. என்ன காமெடினா வந்து இந்த கேம்பை நான் இந்த கேப்பை வந்து நான் கழட்டும் போது இது உள்ள ஒரு கிளாம்ப் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை நான் வந்து தொலைச்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்டு கம்பி ஒன்று இருந்தது, அதளவுக்கு ஓரளவுக்கு கட்டி விட்ருக்கேன். இதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இழுத்தா கூட வராத மாதிரி. ரொம்ப நீங்கள் வந்து இதை கழட்டும் போது கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணுறாதீங்க, அதை அந்த கிளாம்பை இது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே மாட்டிட்டு கிளாம்பை டைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த கிளாம்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்ன மாதிரி. ஸோ ப்ரோ இதே மாதிரி தான் வந்து எனக்கு அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார், நான் அந்தளவு அவர் என்கிட்ட எப்படி சொல்கிறது ரீசெண்டாக பேசுகிற மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப க்ளோஸாக பேசினார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா அதை ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஏன் ப்ரோ ஃபுல்லாக எடுத்தீங்க, ஒரு 50 ml எடுத்திருந்தீங்களா கூட அந்த ஓரளவுக்கு அந்த கோடு வரையும் வந்துட்டுருக்கோம் சார் ப்ரோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ கூட அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ உரிமையாக பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, என்ன புரியல இன்னொருவாட்டி கிளியராக ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், நான் அவங்கள அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைனா கூட ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க, சப்போஸ் தெரியாமல் பண்ணிட்டால் கூட இதுக்கான சொல்யூஷன் அவங்க கையிலேயே இருக்கும். ஸோ இதுதான் கடைசி வீடியோவில் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். எல்லோரும் சேஃபாக இருங்க, முடிஞ்சளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், கொரோனாலாம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, நம்ம கூடியே தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா கூட ஓரளவு தள்ளி நில்லுங்க, மாஸ்க் போடுங்க, கம்பல்சரி மாஸ்க் போடுங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன், பாய்.